ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். கிறிஸ்மஸ் நெருங்கி வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள், நம்ம பலகாரங்கள் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா விதவிதமாக பலகாரங்கள் பண்ணிகிட்ருப்போம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிறிஸ்மஸ்க்கு பெரும்பாலான வீடுகளில் பண்ணுற கல்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் சங்கு சீடன்னு சொல்லுவாங்க. பட் இந்த சமயத்தில் அது நிறையவே பண்ணுவாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம என் சமையல் அறையில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு காரம் அப்படின்னா ஈஸியாக பண்ணக்கூடியது அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி ஒரு அவல் மிக்சர் தான் எடுத்திருக்கேன். அதுலேயும் ஒரு மைல்டு இனிப்பு கலந்து தான் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த சங்குச்சீடை அப்படின்னு சொல்கிற இந்த கல்கல்ஸுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். சங்குச்சீடை செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப், சர்க்கரை 1/2 கப், ஆப்ப சோடா 1 சிட்டிகை, வெண்ணிலா எசன்ஸ் சில துளிகள், நெய் 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த சங்கு சீடைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. நான் ஒரு பக்கம் எண்ணெயை காய வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுல் வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய், அதோட கொஞ்சமாக 1 சிட்டிகைன்னு சொன்னோம் இல்லையா, 1 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா. இப்போ இது ரெண்டுத்தையும் ஓரளவு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கலந்துக்கணும். இந்த நெய் வந்து மணல் மணலாக இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா அப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அது உடஞ்சி நல்லா இதுவாகும், அந்த ஆப்ப சோடாவோடு அது பைண்ட் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த வெளுத்துக்கிட்டே வருது பாருங்கள் கலரு, இது இந்த மாதிரி வந்து நல்லா வரணும். நம்ம இப்போ பண்ண போகிறது அதனோட ஒரிஜினல் கலரில் தான் பண்ண போகிறோம். அதுவே வந்து கொஞ்சம் கலர் கலராக பண்ணுறவங்க உண்டு. அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாவை பிசைஞ்சிட்டு பகுதி பகுதியாக பிரித்து வேணுங்கிற கலரை ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். பட் நான் கலர் சேர்க்கலை, அதே கலரில் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெளுத்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த 1 கப் மைதா மாவு, அதை இது போட்டுடணும். போட்டு முதல்ல இதை நல்லா கலந்துக்கங்க. பெசரி விட்டோம்னா தெரியும் அந்த நெய் ஃபுல்லாக அந்த மாவில் கலந்துடும். அப்படியே அவ்வளோதான். இப்போ தண்ணியை கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சிடலாம். அந்த நெய் போட்டு பிசைஞ்சால் அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதுவே நீங்கள் வெண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா வெண்ணெய் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே வீட்டில் இல்லை, நாங்கள் போய் வாங்கிட்டு வரணும்னா கவலையே பட வேணாம். 1 கப்புக்கு 2 டீஸ்பூனுங்கிற விகிதத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது 1 டேபிள்ஸ்பூனாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க, அப்போ உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வெண்ணையோ நெய்யோ போடும்போது கிடைக்கிற ஃப்ளேவரே ரொம்ப வித்தியாசம்தான். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என் தண்ணி ஊற்றி பிசையிறேன். டக்குன்னு தண்ணியை ஊற்றிட்டோன்னா கொஞ்சமான மாவு இல்லையா, அதனால் அளவாக தண்ணி ஊற்றி பிசையணும். அவ்வளோதான், தண்ணி வேண்டிருக்கும் அது இதோட போகுதுன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இது மாதிரி பிசைஞ்சிருக்கோம். இதை லேசாக எண்ணெயை தொட்டு அந்த காயக்கூடாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்குவோம் 5-10 நிமிஷம். ரொம்ப டைம் கிடைக்கலன்னா 5 நிமிஷம் விட்டிங்கன்னா கூட போதும், அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி தேய்க்கிறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஊற விட்டுருந்தோம், அது போதும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் சின்ன சின்ன உருண்டைகளை முதல்ல உருட்டி எடுத்துடுவோம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். அது கூடின மட்டும் ஒரு சீடக்காய்னு சொல்லுவாங்க, சீடக்காய் அளவு போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். நான் இப்போ உருட்டுற இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் பாருங்கள், இந்த சைஸ் போட்டால் போதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக போடும்போது அது வேகத்துக்கான நேரமும் அதிகமாகும், அதே சமயம் அது வந்து செவக்கவும் செவக்கும். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இது ஓரளவு செவந்தாலும் பரவாயில்ல, சின்ன சின்னதாக போட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிடுவோம். உருட்டிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டியாச்சு, இது ஒரு பிளேட்டில் போட்டேன். இப்போ இன்னொரு பிளேட்டில் அதை தேய்ச்சி தேய்ச்சி நம்ம சீடையாக மாற்றணும். இப்போ இதுக்கு வந்து யூஸ்வலாக நம்மக்கிட்ட இன்றைக்கி நான் இது வந்து ஒரு சீப்பு வச்சு அந்த நாளில் சீப்பு வச்சு தான் பண்ணுவாங்க. நாங்களாம் கட்டை பண்ணி வச்சுருக்கோம், பட் கட்டை என்கிட்ட இப்போ இல்லை.
அதனால் நான் இதை வந்து இப்போ தேய்ச்சி காமிக்கிறேன். இதுவே வந்து புது சீப்பு வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த சீப்பில் வச்சு பெரிய பல்லோ சின்ன பல்லோ அதுக்கேற்ற மாதிரி இந்த உருண்டையை லேசாக அப்படி தேய்ச்சிங்கன்னா, புது சீப்பில் தேய்ச்சிங்கன்னா நல்லா உருண்டுக்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பொறிச்சிக்க வேண்டியதான். சரி, எதுவுமே எங்கிட்ட இல்லை அப்படின்னா இருக்கவே இருக்குது. நம்ம இந்த மாதிரி இது கொஞ்சம் உங்களுக்கு ஷேப் எப்படி வரும், வழுவழுன்னு வரும். இதில் வந்து உங்களுக்கு அந்த ஷேப்பு கிடைக்காது. இதில் நெய் இதெல்லாம் இருக்கிறதுனால நான் இதை தொட்டுக்கிறதுக்கு எதுவும் பண்ணலை. இது வரைக்கும் இதுவும் பண்ணிட்டேன். இதே மாதிரி இப்போ பாருங்க, சாதாரணமாக இப்படி உருண்டுக்கிட்டு வரதே தன்னாலே உருண்டுக்கிட்டு வந்துடும். நான் நம்ம தேய்க்கிறத பொறுத்து பின்னாடி ஒருத்தி அவ்வளோதான். இந்த மாதிரி ஸோ இது வந்து பிளெயினாக இருக்கிறது. இதுவே வீட்டில் ஜல்லிக்கரண்டி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜல்லிக்கரண்டி மேலேயும் இப்படி லேசாக, இது வந்து லேசாக அங்கே அங்கே புள்ளி தெரியுது பாருங்கள், புள்ளி தெரியுது பாருங்கள், இது வரும். இது இருக்குது பாருங்கள், இப்போ அந்த புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்கள், அந்த ஓட்டையிலேருந்து வழிஞ்ச மாவெல்லாம் அதெல்லாம் இது இந்த மாதிரி தெரியும். ஸோ இது ஒன்று, இன்னும் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இதில் ஜல்லிக்கரண்டில் ஆனால் நான் எதுவும் சேர்க்கலை இதில், அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே இதில் அழுத்தி தேய்க்கலை கொள்ளலை, இப்படியே இப்போ இதை உருட்டுங்க, அவ்வளோதான். இதை வந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்னொன்று, இந்த மாதிரி வலை கரண்டி அல்லது டீ வடிகட்டி வச்சுருப்போம் வீட்டில், அதனோட ஒரு பகுதியில் இந்த மாதிரி லேசாக அப்படி அழுத்துனீங்கன்னா அந்த கோடு தெரியும் பாருங்கள், சின்ன சின்னதாக மைன்யூட்டாக கோடு தெரியுது பாருங்கள். இது இதில் லேசாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு தெரியும். இதில் மூணு விதமாக இருக்குது. எதுவுமே இல்லைன்னா இருக்கவே இருக்கு நம்ம உள்ளங்கை, லேசாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த கையில் இப்படி சுற்றி விட்டுடலாம். எதுவுமே வேண்டாம், இது உங்களுக்கு இந்த மாதிரி சங்கு மாதிரியே வந்துடும். இப்படியும் பண்ணலாம். ஸோ எல்லா விதமும் இதை எடுத்துகிட்டு பண்ணுறது ஈஸிங்க. ஸோ இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறிக்கிறத பார்க்கலாம். இப்போ இதை எல்லாம் போட்டாச்சு. இதுலேருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து ஒரு வில்லல் எண்ணெயை காய வச்சுருக்கோம் இல்லையா, எண்ணெயும் காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக இந்த ஸ்பூனால் தள்ளி விடலாம் உள்ள, எண்ணெய் மட்டும் தெறிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ மெதுவாக அப்படியே தள்ளினீங்கன்னா எல்லாம் அதாவது பிரிஞ்சு வந்துடும். இப்போ பயப்பட வேணாம் பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்குது. இது வந்து தீ அதிகமாகவும் வச்சுக்காதீங்க, ரொம்ப கம்மியாகவும் கூடாது. மிதமான தீயில் அது பாட்டுக்கு நல்லா வெந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் அந்த குமிழ்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஓரளவுக்கு அடங்கும் போது எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள், தெரியும். இப்போ இது வெந்துட்டுருக்கு, இது நல்லா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குமிழ்கள்லாம் இல்லாமல் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்கள், இந்த குமிழ்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ இது எடுத்திங்கன்னா இந்த சூட்லேயும் மீதியும் வெந்துடும். அதனால தான் நம்ம வந்து சின்ன சின்னதாக போடும்போது இன்னுமே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும். இந்த நெய்யும் ஆப்ப சோடாவும் போடுற போது உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே இருக்கும். ஆனால் நல்லா வேக விட்டு எடுக்கணும், அந்த வேகத்துக்கான நேரத்தை கொடுத்தீங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரமே எடுத்து வச்ச உடனேயே கொஞ்ச நேரத்துலலாம் நமத்து போன மாதிரி ஆகிடும், சக்கரை பாக்கில் போட்டிருந்தாலும். அதனால் அதுக்கான வேகத்துக்கு நேரத்தை கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சீரை பொறிச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு பேன் போட்டிருக்கேன், கொஞ்சமாக தண்ணி, இது ஒரு அரை கப்பை விட கம்மியாக இருக்கும் தண்ணி, அதில் அரை கப்பு சர்க்கரை. இந்த அரை கப்புலையும் நமக்கு வந்து இவ்வளோ தேவைப்படாது, நல்லா கொஞ்சம் இது அரை கப்புன்னு கொடுத்துருக்கோம், பட் அந்த அரை கப்பில் கொஞ்சம் மீறத்தான் மீறும்.
இப்படி வச்சுருக்கோம். இந்த தண்ணி இந்த சக்கரை ஓரளவு மூழ்கிற வரையில் எடுத்துக்கங்க. இதை கணக்குன்னு வச்சு நம்ம போடுறோன்னா அரை கப்பில் கொஞ்சம் கம்மியாக அல்லது கால் கப்பில் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது தீயை ஜாஸ்தி வச்சுருக்கேன். சக்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கும் போது தீயை குறைச்சிட்டு பாகு முத்துன பாகு இது இந்த பாகு பதம் வந்து நம்ம அந்த சங்கு செடியை கொட்டின உடனே பார்த்திங்கன்னா பூத்துக்கிட்டு வந்துடும். அது கரெக்டான பதமாக இருக்கும். பட் கடைசி பதம் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தீயை குறைச்சிடுவேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கரைஞ்சி கொதிக்கிட்டோம். கொதித்து அந்த பூத்து வர ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் இந்த எசன்ஸை ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுனா போட்டுக்கலாம். பட் வெனிலா எசன்ஸ் போடும்போது ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்குங்க. அதனால் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இந்த பதம் கிட்டக்கிட்ட வந்துருச்சு பாருங்கள். இப்படி பூத்துக்கிட்டு வரணும். இந்த மாதிரி நல்லா அப்படி நுரைச்சிக்கிட்டு பூத்துக்கிட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ தீயை கொஞ்சம் நல்லா தூண்டிட்டு இதை அதில் கொட்டிக்கலாம். இந்த நுர நுர நுரையாக நிற்கிது பாருங்கள். இந்த பதம் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா கிளறுங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்து மேலேயும் படியுது. இப்போ தீயை தூண்டிட்டு ஒரு பிரட்டு பிரட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். பூத்துரும் அது மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே பூத்துட்டு வந்துடும். இப்போ நான் தீயை ஜாஸ்தி ஆக்கியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்கள். அந்த திக்னஸ் மாறுது பாருங்கள். அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அது ஆற ஆற கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்து மேலேயும் படிஞ்சிடும். அதனால தான் அடுப்புலேயே வச்சு குறைச்ச தீயில் வச்சு அதை கிளறினீங்கன்னா எல்லாத்து மேலேயும் படியும். இல்லைன்னா என்ன ஆகும், டக்குன்னு பூத்து போயிட்டு நம்ம கிளற வேகத்துக்கு ஒரு பத்தில் படியும் பத்தில் படியாது. அப்படி இல்லாமல் அடுப்பில் வச்சு கிளறினீங்கன்னா எல்லாத்துலேயும் படிஞ்சிடும். இதாகிடுச்சு ரெடியாக. ஸோ நம்ம இதை வந்து இப்போ ஒரு டிஸ்பிளேயில் எடுத்து வச்சிடலாம். அவல் மிக்சர் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த அவல் மிக்சருக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். அவல் மிக்சர் செய்ய தேவையான பொருட்கள்: கெட்டி அவல் 2 கப், காய்ந்த வேர்க்கடலை 1/2 கப், முந்திரி பருப்பு சிறிதளவு, பொட்டுக்கடலை 1/2 கப், பொடித்த சர்க்கரை தேவையான அளவு, மெல்லியதாக நறுக்கிய தேங்காய் துண்டுகள் சிறிதளவு, பொடித்த பெருங்காயம் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த அவல் மிக்சருக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். இதில் நான் எடுத்திருக்கிறது கெட்டி அவல். பேப்பர் அவல் எடுத்திங்கன்னா நம்ம கலக்கும் போது நொறுங்கும். அதனால் கெட்டி அவல். இந்த கெட்டி அவலில் சிகப்பு அவல்லாம் கிடைக்கிது. அது நம்மளோட விருப்பம். உங்களுக்கு அந்த கலர் பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு, ஒரு ஆசையாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். அல்லது நார்மலாக உள்ள வெள்ளை அவல், ஆனால் கெட்டி அவல் கட்டாயம் வேணும். இப்போ எண்ணெயை நான் வந்து காய வச்சு வச்சுருக்கேன். இதில் எப்போவுமே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த அவல் பொரித்தாலும் நம்ம மிக்சர் பண்ணாலும் மிக்சர் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த கார பூந்தி அதுக்கப்புறம் ஓம் பொடி இது எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, பண்ணிவிட்டு வேர்க்கடலை முந்திரி பருப்பு எல்லாம் பொரித்து எடுத்துக்கிட்டு கடைசியாக எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிட்டு மீதியை அவல் பொரிச்சுக்கோங்க. என்ன காரணம்னா அவல் பொரித்து எண்ணெய் காரில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கவனமாக இருக்கணும். இன்னொன்று முக்கியமாக பொறிக்க முன்னாடி அந்த காரல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம 2-3 லேயர் பொறிக்க பொறிக்க சில நேரங்களில் காரல் வந்துருச்சுன்னா மொத்த மிக்சரும் காரல் வாசனை அடிக்கும். அதனால் எண்ணெயோட அளவை குறைச்சிக்கிட்டு கடைசியாக அந்த அவலை பொறிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணெயை டிஸ்கார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கோம். நான் வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் எண்ணெய் காஞ்சிருக்கு. அதில் நல்லா வறுத்து எடுத்துடணும். இந்த வேர்க்கடலை பொரியுது பாருங்கள். ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நான் வேர்க்கடலையை வறுக்கிறேன். வேர்க்கடலையில் ஈரம் இருந்தால் மிக்சர் நமந்து போயிடும். வேர்க்கடலை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க.
இப்போ வேர்க்கடலை ஓரளவு நல்லா பொரிஞ்சிருச்சு. அந்த பொரிஞ்சதை தாண்டி 2 நிமிஷம் வறுத்துட்டிங்கன்னா அந்த ஈரத்தை கூட நல்லா எடுத்துடும், எதுலேயும் இருக்காது ஈரம். அந்த படப்படன்னு பொரிஞ்சது பாருங்கள், அதெல்லாம் நின்றுடுச்சு பாருங்கள். இந்த வேர்க்கடலையில் இருக்க எண்ணெயெல்லாம் அது இழுக்கட்டும். இது ஒரு பக்கம் போட்டு வச்சிடலாம். இது எண்ணெய் வடியும் அப்படியே, இந்த எண்ணெய் இழுக்கும். இப்போ முந்திரி பருப்பு, அது அந்த கரண்டியிலேயே. இது முந்திரி பருப்பு நம்ம மட்டும் இருக்கிறத பொறுத்து, நம்மளோட இஷ்டத்தை பொறுத்து. இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, லேசாக ஒரு வறு. ஓரளவுக்கு நேரம் மாறுச்சுன்னா போதும், ரொம்ப நேரம் மாறணும்னு இல்லை. அவ்வளோதான். அந்த வேர்க்கடலையோடய அதையும் போட்டுடலாம். பொட்டுக்கடலையே நான் வறுக்க போகிறது கிடையாது. ஏன்னா பொட்டுக்கடலை வந்து பேக்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா கிறிஸ்பாகவே இருக்கும். அதுவே நீங்கள் வந்து உதிரியாக வாங்கினீங்க, லூஸில் வாங்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி லூஸில் வாங்கினீங்கன்னா வெறும் கடாயில் வறுத்துருங்க, எண்ணெயில் வறுக்காதீங்க. இப்போ தேங்காய், அடுத்து தேங்காய். இந்த தேங்காயை நீங்கள் வந்து கொப்பரையாக எடுத்து இந்த மாதிரி பல்லு பல்லாக நறுக்கிட்டு அது எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் நெய் விட்டு வதக்கிக்கிட்டாலும் சரி, இல்லை எண்ணெய் விட்டு வதக்கிக்கிட்டாலும் சரி, பட் அந்த எண்ணெய் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுவே நான் இன்னும் எண்ணெயில் பொறிச்சிட்டேன். எண்ணெயில் பொறிக்கும் போது வெடிக்கும் பைப்பெல்லாம் எதுவும் ஆகாது. எண்ணெயில் பொறிக்கும் போது அந்த இது இல்லாமல் இருக்கும், நமக்கு ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் நான் எண்ணெயிலே பொறிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அப்படியே மிதக்குது பாருங்கள். நல்லா இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டோன்னா சரியாக இருக்கும். இந்த எண்ணெயை நல்லா வடிய விட்டுடுங்க. ஸோ இதையும் இதில் போட்டு வச்சிடலாம் இப்போது. அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம அவலில் பொறிக்க போகிறோம். ஆனால் அவல் பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெயோட அளவை குறைச்சிட்டு கொஞ்சம் அவல் தான் பொறிக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் இவ்வளோ தேவை கிடையாது. ஒன்ஸ் பொறிச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் இந்த எண்ணெயோட அளவை குறைச்சிட்றேன். அதுக்கப்புறம் பொறிக்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிட்டேன் நான். இதில் ஒரு கையை இது சுத்தமாக பண்ணிக்கணும் நம்ம. கொஞ்சம் எண்ணெய் அந்த அவல் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அவல் நல்ல இதுவாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். சத சத நின்றுச்சுன்னா எண்ணெய் காய்ச்சல் பத்தலன்னு நினைக்கணும். அதனால் கொஞ்சம் எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு போடுங்க. இப்போ இந்த அவல் பொரிச்சிருக்கோம் இல்லையா, இதில் ஒரு நட பொரிச்சிட்டோம் இல்லையா, அந்த சூட்டோட கொஞ்சமாக மஞ்சள் தூளை போட்டுடணும். இதில் போட்டுட்டு ஒரு கரண்டியால் கலக்கி விட்டுருங்க. நாலா பக்கமும் மஞ்சள் தூள் நல்லா பரவிடும். அந்த சூட்டோடு பண்ணிடணும், அதை பொரிச்சு பொரிச்சு பண்ணிடணும். அவ்வளோதான். நீ அடுத்ததுக்கு பொரிச்சு எடுத்துகிட்டு திருப்பி அதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ இந்த லாஸ்ட்டில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை மட்டும் சட்டுன்னு கலர் மாறுங்க, அதனால் ஈரம் இல்லாமல் பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க. டக்குன்னு எடுத்துடணும், அப்போ தான் அந்த பச்சை கலர் அப்படியே நிற்கும். ரொம்ப நேரம் விட்டோன்னா நிறம் மாறும். இப்போ இந்த கருவேப்பிலை எண்ணெய் வழியட்டும். அந்த எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கலக்கணும். அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் கலந்துக்கலாம். அந்த போர்டு வச்சுட்டு நான் எப்படி கலக்குதுன்னு பார்க்குறேன். இப்போ இது நல்லா கலந்துச்சு. ஓரளவு கொஞ்சம் நல்ல மஞ்சள், அழகான மஞ்சள் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பொரிச்சு வச்சதுக்கு முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, அப்புறம் தேங்காய் துண்டுகள் அதையும் போட்டுட்டேன். பொட்டுக்கடலை, இந்த பொட்டுக்கடலை வந்து நான் பேக்கெட்டில் வாங்கினதுனால கிறிஸ்பாக இருக்கும் ஸோ நான் வறுக்கலை. அது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இனிப்பு போட்டாலும் அந்த பெருங்காயத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது மிளகாய்த்தூள், அதோட கூட கொஞ்சமாக உப்பு. இது உப்பு ரொம்ப இழுக்காதுங்க, அதனால் கவனமாக போடணும். இப்போ இதில் சர்க்கரை பொடிச்சது நான் லேசாக தான் போட போகிறேன். இதுக்கு மேலே இனிப்பு வேணும்னு நினச்சா போட்டுக்கலாம், இனிப்பே வேண்டானாலும் விட்டுக்கலாம், ரெண்டுமே தப்பு இல்லை. சரி, இது நம்மளோட இஷ்டம். ஜஸ்ட் ஒரு சின்ன மாற்றத்துக்காக இதை. அடுத்தது கருவேப்பிலை லாஸ்ட்டாக. இப்போ நல்லா நம்ம கலந்துட்டு எப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ இது ரெடி ஆயாச்சுங்க. நல்லா கலந்தாச்சு. உப்பு காரம் இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது நான் சொன்ன மாதிரி வேணும்னா இனிப்பு அல்லது அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் இனிப்பு போட்டாலும் அந்த காரம் இருக்கணும், பெருங்காயம் வாசனையும் இருக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ இனி கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல அவல் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி பார்த்துருக்கோம், பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மிக்சரும் சங்கு சீடைன்னு சொல்கிற கல்கல்ஸும் ரெடி பண்ணியாச்சு. நீ கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் அதை செஞ்சு பார்த்து எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கொடுக்க வேண்டியது தான். இன்னொன்று, இதனோட ஷெல்ஃப் லைஃபு மினிமம் ஒரு 10 நாள் கட்டாயம் நல்லாயிருக்கும். ப்ரொவைடட் நான் சொன்ன மாதிரி எண்ணெயை வந்து திரும்ப திரும்ப அதில் அவல பொறிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த காரல் வந்துடும். அது இல்லாமல் கரெக்டான அளவை பொறிச்சு எடுத்து பண்ணிங்க அப்படின்னா 10-12 நாளைக்கு நல்லாயிருக்கும். பட் ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சிங்கன்னா இதுவும் அதே மாதிரி 10-15 நாள் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்கள் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.